ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ். தெனிலிராமனும் கத்திரிக்காயும். ஒரு முறை தெனிலிராமனுக்கு கத்திரிக்காய் சாப்பிட வேண்டும் என்று அதீத விருப்பம் ஏற்பட்டது. அரண்மனை தோட்டத்தில் பிஞ்சு கத்திரிக்காய் அதிகமாக விளைந்திருப்பதை கேள்விப்பட்டார். ஆனால் அது அரசாங்கத்திற்கு சொந்தமானது, நாம் உபயோகிக்கக்கூடாது, என்ன செய்வது? என்னவென்றாலும் இன்று கத்திரிக்காய் சாப்பிட்டே தீருவது என்று தீர்மானித்த தெனிலிராமன் ஒரு ஆலோசனை செய்தார். காவலாளிக்கு தெரியாமல் கத்திரிக்காய் அனைத்தையும் சத்தமில்லாமல் பறித்து கொண்டார். வீட்டுக்கு சென்று மனைவிடம் இன்றைக்கு விதவிதமாய் கத்திரிக்காய் பதார்த்தம் செய் என்றார். தெனிலிராமன் கொண்டு வந்த கத்திரிக்காய் அரண்மனை தோட்டத்திலிருந்து பறித்து வந்தது என்று தெரிந்ததும் தெனிலிராமனது மனைவி மிகவும் கலக்கமடைந்தார். தெனிலிராமன், நீ பயப்படாதே, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன், நீ சமைத்து வை என்றார். அவரது மனைவி மறுபேச்சு பேசாமல் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு என்று விதவிதமாக செய்து வைத்தார். இருவரும் சாப்பிட தயாரானார்கள். தெனிலிராமன் தனது மகனை எங்கே என்று கேட்டார். அவன் வெளியே திண்ணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை மனைவி தெரிவித்தார். உடனே தெனிலிராமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் ஒரு குடம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து திண்ணையில் படித்திருந்த தனது மகன் மீது ஊற்றினார். பதறை அடித்து எழுந்த மகனை பார்த்து, வெளியே மழை பெய்கிறது, உள்ளே போய் படுத்துக்கொள் என்று கூறினார். அரை தூக்கத்தில் இருந்த மகன் அவர் சொன்னதை கேட்டவுடன் வேக வேகமாக வீட்டுக்குள் சென்றான். படுத்துறங்க போறவனை தெனிலிராமன் எழுப்பி, கத்திரிக்காய் சாப்பாடு ருசியாக இருக்கிறது, சாப்பிட்டு விட்டு தூங்கு என்று கூறினார். அவனும் தூக்க கலக்கத்துடனேயே நன்றாக சாப்பிட்டான். பிறகு எல்லோரும் படுத்து நிம்மதியாய் தூங்கினார்கள். மறுநாள் தெனிலிராமன் அரண்மனை தோட்டத்தில் கத்திரிக்காய் பறித்த விஷயம் எப்படியோ மன்னருக்கு தெரிந்து போனது. மன்னர் தெனிலிராமனை அழைத்து வர சொன்னார். நடக்கப்போவது யூகித்து கொண்ட தெனிலிராமனும் மன்னர் முன் சென்று நின்றார். மன்னர் தெனிலிராமனை பார்த்து கேட்டார், தெனிலிராமா, அரண்மனையில் தோட்டத்தில் கத்திரிக்காய் எல்லாம் காணால் போனது, உனக்கு தெரியுமா என்றார். தெனிலிராமனும் எதுவும் அறியாத போல, என்ன, அரண்மனை தோட்டத்து கத்திரிக்காய் காணாமல் போனதா என்றார். மன்னரோ, விடுவதாய் இல்லை, ஒன்றும் அறியாதது போல் கேட்கிறார். ராமா, நீதான் கத்திரிக்காய் அனைத்தையும் பறித்ததாக நான் கேள்விப்பட்டேன், உண்மையை ஒத்துக்கொள் என்றார். தெனிலிராமனோ இல்லவே இல்லை என்று சாதித்தார். மன்னர் உடனே, தெனிலிராமா, நீ உனது மகனை அழைத்து வா, குழந்தைகள் போய் சொல்றது சொல்லாது, நேற்று நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்பதை நான் உன் மகனை விசாரித்து தெரிந்து கொள்கிறேன் என்றார். தெனிலிராமனது மகனை காவலாளிகள் அழைத்து வந்தார்கள். மன்னன் சிறுவனிடம் அன்பாக விசாரித்தார். தம்பி, நேற்று உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீர்கள்? உடனே சிறுவன் சொன்னான், கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூற்று மற்றும் சாதம் எல்லாம் சாப்பிட்டோம், மிகவும் ருசியாக இருந்தது. உடனே மன்னன் தெனிலிராமனை பார்த்து, இப்போது மாட்டிக்கொண்டாயா தெனிலிராமா, இப்போதாவது உண்மையை ஒத்துக்கொள் என்றார். தெனிலிராமனோ விடாப்பிடியாக மறுத்தார். மன்னா, இவன் இரவில் கனவு கண்டு அதை உளறுகிறான், நன்றாக விசாரியுங்கள், நீங்கள் நம்பும்படியாக அவன் கூறினால் நான் உண்மை என ஒத்துக்கொள்கிறேன் என்றார். மன்னன் சிறுவனை பார்த்து மீண்டும் கேட்டார், குழந்தாய், நேற்று உங்கள் வீட்டில் என்ன நடந்தது என்று விளக்கமாக சொல். சிறுவனோ, நேற்று இரவு ஜோவென்று மழை பெய்ததா? அப்பா என்னை வீட்டுக்குள் கூட்டி கொண்டு போனாரா? அப்போ கத்திரிக்காய் வைத்து சாப்பிட சொன்னார்களா? சாப்பிட்டு விட்டு பிறகு நான் உறங்கி விட்டேன் என்றான். தெனிலிராமனோ, நேற்று மழை பெய்ததா மன்னா, நீங்களே சொல்லுங்கள் என்று மன்னரை கேள்வி கேட்டான்.
மன்னர் குழம்பி போனார். அவையில் இருந்தவர்களை விசாரித்தார். நேற்று நகரத்தின் எந்த பகுதியிலும் மழை பெய்யவில்லை என்று எல்லோரும் சொன்னார்கள். மன்னரும், சரி, தென்னிலிராமன் சொன்னதை போல குழந்தை கனவில் கண்டதுதான் சொல்கிறான் என்று சொல்லி தென்னிலிராமனை விடுவித்தார். மனதிற்குள் மகிழ்ந்து கொண்ட தென்னிலிராமன் இடத்தை காலி செய்தான். பிறகு ஒரு நாள் மன்னரிடம் தாம் தான் கத்திரிக்காயை திருடியதாக ஒத்துக்கொண்டு நடந்தவைகளை சொல்ல மன்னர் ஆச்சரியத்துடன் சிரித்து மகிழ்ந்தார். பிறகு தென்னிலிராமனின் சாதுரியத்தை மெச்சி பல பரிசுகளை அளித்து மகிழ்ந்தார். மன்னரிடம் தென்னிலிராமன் சொன்னார், இனிமேல் நான் திருட மாட்டேன், திருடுவது தப்பு. கத்திரிக்காய் வேண்டும் என்றால் ஏதாவது நான் கேட்டு வாங்கி சாப்பிடுகிறேன் என்று சொன்னார். மன்னரும் மகிழ்ந்தார். கதை முடிந்தது. கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபில் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த கதையில் பார்க்கலாம்.